பொதுகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பொதுகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கான தலைப்பை பார்த்திருப்பீங்க உயிர் தானம் உயிரை யாராவது தானமா கொடுக்க முடியுமா அப்படின்னு கூட உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த உயிர் என்றதை நான் எதை மென்ஷன் பண்றேன் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் ரத்தத்தான் இந்த ரத்தம் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு உயிரே போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு இந்தியாவில் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த ரத்த சோகை நோய் அதிகமாக இருக்கிறது அதற்காரணம் வந்து வாழ்வியல் முறை சரியான தூக்கமின்மை சரியான ஊட்டச்சத்து இன்மை வாழ்க்கை சரியாக உடம்பை கவனித்துக் கொள்ளாதனால இந்த ரத்த சோகை நோய் ஏற்படுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து ரத்தம் குறைகின்ற பொழுது யாராவது ஒருத்தர் தானம் பண்ணணும் அந்த ரத்தம் என்பது வந்து நாம் அதை தயாரிக்க முடியாது தடுப்பூசிகள் போன்ற அதை தயாரிக்க முடியாது அது யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்தாது அதனால தான் அது பேர் தானம் உலகத்தில் எத்தனையோ தானங்கள் இருக்கிறது அதாவது அன்னதானம் இருக்கிறது அல்லது நம்ம வந்து புத்தகத்தை தானமாக கொடுக்கலாம் அல்லது பணத்தை கூட ஃப்ரீயாக கொடுக்கலாம் உதவியாக கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு விழும் அது உயிரை காப்பாற்றாது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை அந்த சூழ்நிலையை நான் சமாளிச்சுக்கலாம் ஆனால் இந்த ரத்தம் என்பது அவங்களா விருப்பப்பட்டு தன்னுடைய உயிரை தன்னுடைய உடலை பற்றி கூட கவலைப்படாமல் மற்றொரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தான் அது பேர் உயிர் தானம் அந்த ரத்தம் கொடுத்தாதான் உயிரை காப்பாற்ற முடியும் ஆக்சிடென்ட்ஸ் எத்தனையோ விபத்துகளை பார்த்திருக்கோம் உடனே டாக்டர்ஸ் கேட்கறது என்னன்னா நீங்க பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்போதான் காப்பாற்ற முடியும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி எல்லா டெக்னாலஜி இருந்தாலும் கூட அந்த ரத்தம் இருந்தாதான் அவங்க ட்ரீட்மெண்ட்டே அது பூர்த்தி ஆகும் அப்படி அந்த ரத்தத்தை கொடுப்பதற்காக பல்வேறு கொடையாளர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க ஆனாலும் இவ்வளவு பேர் கொடுத்தா கூட என்ன நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா இன்னும் கூட தேவையான அளவுக்கு ரத்த வங்கிகளே ரத்தம் இல்லை அப்படின்ற ஒரு குறிப்பு தான் இருக்கு அப்போ அதற்கு என்ன பண்ணணும்னா நிறைய பேர் வந்து முன் வரணும் இப்போ முன் வரணும்னா என்ன பண்ண நிறைய பேர் பயப்படுறீங்க அது சரி பயப்படாது எப்படி சார் நாங்க எப்படி ரத்தத்துக்கு எங்களுக்கு எப்படி ரத்தம் அப்படின்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும் அப்போ இந்த ரத்தத்தை கொடுக்கலாமா ரத்தம் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இல்ல இல்லை நம்மளுக்கு பின்னால் ஏதாவது நோய்கள் வருமா என்று பல சந்தேகங்கள் இருந்தாலே நிறைய பேர் கொடுக்குன்ற ஆசை இருந்தாலும் கூட கொடுக்க முன்வராத காரணமும் எனக்கு புரிகிறது இதையெல்லாம் நம்ம விளக்குறதுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய நிலையத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு காலம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் இருந்து ரத்த தானம் செய்து வருகின்ற ஒரு நபர் பல்வேறு அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் சமூக சேவை நிறுவனங்களோடு இணைந்து ரத்தத்தை தொடர்ந்து இந்த கொரோனா நேரத்தில் கூட சென்றாண்டு ஆண்டு இந்த ஆண்டும் கூட அந்த ரத்தத்தை அவர் தானமாக கொடுத்து வருகிறார் அது மட்டுமல்ல அவர் கண் தானமும் செய்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் எல்லோருமே வந்து தன்னுடைய தந்தையினுடைய உடலையே தானமாக செய்திருக்கின்றார் தன்னுடைய தந்தையினுடைய கண்கள் இரண்டையும் அவர் இறந்தபொழுது தானமாக கொடுத்து இரண்டு பேருக்கு பார்வையளித்திருக்கின்றார் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதன் ஒரு மனிதன் இந்த காலத்துல தன்னலமற்று அந்த குடும்பமே வந்து செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் திரு எத்திராஜன் அவர்கள் இருபத்தி ஏழாண்டு காலம் ரத்தத்தை கொடுத்து பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியவர் உங்கள் சார்பாக அவர் வரவேற்கணும் வணக்கம் சார் ரொம்ப நன்றி சார் உலக குடையாள தினத்தை முன்னிட்டு மக்கள் அனைவரையும் சந்திக்கின்ற பெரிய வாய்ப்பு கிடைத்ததுக்கு எனக்கு பொதிகை தொலைக்காட்சிக்கு நன்றியா தெரியல நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபாய் கொடுக்குற யோசிக்கிற இந்த காலத்துல தொடர்ந்து உங்கள் பணிகளுக்கு இடையே வந்து என்ன நீங்க வங்கியில படிப்பு இருந்தது இப்பதான் கொடுத்தா சொன்னீங்க இதுக்கு நடுவுல வந்து ரத்த தாண்டி ஏதாவது ஒரு கொடுப்பாங்க சில பேர் ஒரு ஒரு நாள் கொடுப்பாங்க ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் குடும்ப சூழல் குழந்தைகள் வளரும் போது மறந்துடுவாங்க ஆனா இதை வந்து ஒரு பெரிய மிஷனாவே வச்சிருக்கீங்க ஒரு கொள்கையாவே வச்சிருக்கீங்க எப்படி உங்களால இந்த இருபத்தி ஏழு இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது அதான் சிறு வயதுலயே நாலு படிக்க படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகம் சின்ன வயசுல எல்லா பேப்பர்ஸும் படிப்பேன் மேக்சீன்ஸ் எதையும் விட மாட்டேன் ஒரு சின்ன பட்டானியை மடிச்சு கொடுத்தாவிட அந்த பேப்பர்ல செய்தியை படிப்பேன் அப்படி படிக்கும் போது குருதி ரத்தம் வந்து எங்க பார்த்தாலும் குறைபாடு நிறைய இல்ல தட்டுப்பாடு இதெல்லாம் நிறைய பேர் இறக்க நேரிடு போது என்ன ரத்தம் இல்லனா இறந்துடுறாங்களா என்ன இது புது செய்தியா இருக்கு வேற ஏதாவது இல்லைன்னா இறந்துருவாங்க அப்படி கேள்விப்பட்டேன் ரத்தம் இல்லாத இறக்குறாங்கன்ற ஒரு செய்தி அனுபவம் அதுக்குள்ள எனக்கு ஒரு ஆவலை தூண்டிச்சு சரி இதை தொடர்ந்து இதை ஆய்வு பண்ண எப்படி பண்ணலாம் இது சரி எல்லாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் யார் பண்றது சார் நம்மளே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாமே அது பேசிக்கலே நான் விளையாட்டு வீரர் டேபிள் டென்னிஸ் வீரர் விளையாட்டு வீரர் வந்து அதை உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் கேம் டேபிள் டென்னிஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் சரி விளையாட்டு வீரரா இருக்கமே நம்மளுக்கு அந்த சந்தேகம் எனக்கு இருந்தது வீக் ஆகிடும் வீக் ஆயிடுமோ ஏன்னா பொதுவாக அந்த செய்திகள் கேள்விப்படுற செய்தி என்னடா இது அதை நோக்கி ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் சார் பண்ணும்போது முதல்ல முதல் வாட்டி ரத்த தானம் பண்ணேன் எங்க சென்ட்ரல் வங்கியில ஒரு ஆரம்பிக்கும் போது பண்ண பண்ணிட்டு எங்க பாட்டிக்கிட்ட வந்து வங்கியில வேலை செய்யும் தொண்ணூத்தி நாலுல பண்ணும்போது எங்க பாட்டிக்கிட்ட வந்து சொன்னேன் ரத்தம் எங்க பாட்டி அய்யோ ரத்தம்னா கூடாது அப்படி ரொம்ப நம்மளுக்கே ரத்தம் இருக்கா அப்படி இப்படி ஆனாங்க அவங்க அந்த வயசு அப்புறம் அந்த அம்மா கன்வின்ஸ் ஆகி ரத்தம் குடுங்க சொல்லி அந்த அம்மாவே கண்களை தானம் கொடுக்கற அளவுக்கு அந்த அம்மா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க எங்க பாட்டி எங்க பாட்டிய ரத்தம் குடுக்கலாம் நல்லது அவன் அந்த வயசுலயே நான் சொல்ற கருத்துக்களா அவங்க ஏத்துக்கினாங்க அப்ப எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது நம்ம பாட்டிகிட்டேயே சொல்லி அவங்களுக்கு அப்பயே எண்பது வயசு பாட்டியே நம்ம கன்வின்ஸ் பண்ணும் போது ஏன் பொதுமக்களை நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியாதா பண்ண அப்ப எங்க பாட்டி அவங்களே என் கண்ணை வந்து எழுதி இதுல ஆர்வம் ஆயிடுது விளையாட்டு இருக்க என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் மக்கள் இந்த ஒரு செய்தியா சொல்றேன் எல்லாருமே விளையாடணும் ஏன்னா அது விளையாட்டுலயுமே உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் கண்டிப்பா அப்ப வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளட்டும் நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் சிறப்பா இருக்கனால அது உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஆனா ஒரு செய்தியா வைக்கிறேன் எல்லாருமே ஏதோ ஒரு விளையாட்டுல ஈடுபடணும் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும் அத அதனால நம்மளுக்கு ரத்தம் போடலாம் இதுல நிறைய நம்மளுக்கு தான் ரத்தம் வாங்குறவங்களுக்கு ரத்தம் குடுக்கறவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் எப்படி சொல்றீங்க முதல்ல வந்து இப்ப நம்ம வந்து போனா எடையை செக் பண்ணும் பொதுவா நிறைய பேர் எடை செக் பண்ண மாட்டாங்க ஏதோ இருக்கும் சார் தோராயமா ஐம்பத்தஞ்சு இருக்கும் சார் ஆனா எண்பத்தஞ்சு இருக்கும் அவங்களுக்கு எடையை செக் பண்ண மாட்டாங்க ஆனா இது ரத்தம் கொடுக்க போகும்போது அடிப்படையில் அடிப்படையா முதல்ல போயிட்டு அவங்க வெயிட்ட செக் பண்ணுவாங்க அறுபத்தஞ்சு எண்பதா குறைக்கணும் இனிமேல் அப்பதான் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு வெயிட் இருக்கு வெயிட் செக் ஆயிடுது அப்ப நிறைய பேர் பிபி நல்லா இருக்கும் சார் எனக்கு ஒண்ணும் இல்ல சார் அப்ப அங்க போய் பிபி செக் பண்ணணும் ரத்த அழுத்தம் செக் பண்ணணும் அப்புறம் வந்து என் உடம்பு நல்லா இருக்கு சார் ரத்தம் செக் ஹியூமோ ஹியூமோகுளோபின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஒருத்தருக்கு வந்து நீ ரத்தம் கொடுக்கணும்னா உனக்கு உடம்புல ரத்தம் இருக்கா அதை செக் பண்ணும் அப்ப வந்து அதை செக் பண்ணும் போது உனக்கு தெரிஞ்சிடும் இப்ப நம்மளுக்கு ரத்தம் இருக்கு சபிஷியன் நம்ம எனர்ஜியா இருக்கும் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்க பிளட் கொடுக்கும் போது உங்களுக்கு வாலின்ற அவங்களே செக் பண்ணிடுறாங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க ரத்தம் கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்க உடம்பு எப்படின்றதை செக் பண்ணுங்க நமக்கு பெனிஃபிட் இருக்கு ஓகே பெனிஃபிட் அத நோக்கி நம்மளோட பயணம் இருக்கும் ஓகே நம்ம ஆக்சுவலா இது அட்வான்டேஜ் வந்து கொடுக்குறவங்களுக்கும்

பிபி வெயிட்னா செக் பண்ணி நல்லா உங்களுக்கு உடம்பு அப்புறம் புது ரத்தம் வந்துடும் புது இந்த ரத்தம் போயிட்டு ஒரே நம்ம அதே ஒரே இடத்துல இருக்க புது ரத்தம் புது ரத்தம் அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அதான் அன்னைக்கு ரத்தம் கொடுத்தது எனக்கு முதல்ல இருக்கும் போது தெரியாது அப்ப வந்து ரெண்டு பேர் மூணு பேருக்கு பெனிஃபிட் இப்ப வந்து ஒரு வாட்டி கொடுக்கற ரத்தம் நான்கு உயிர்களை காப்பாத்துது அதாவது இப்ப நீங்க போய் ஒருத்தருக்கு ஒரு ஒரு தடவை ரத்தம் குடுக்குறீங்க

அவரை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்கும் அவருக்கு ஏதாவது அந்த குடும்பத்தில் இருக்க ஆறு பேர் பாதிக்கும் அந்த இழப்பு இழப்பு அதனால நீங்க வந்து நாலு வாட்டி கொடுக்கிற ரத்தம் த்ரீ பிப்டி எம்எல் நாலு பேருக்கு இண்டிவிஜுவலா போகுது அதனால ஆறு பேருக்கு ஒரு குடும்பத்துல ஆறு பேர் பெனிபிட் எடுத்துக்கிட்டா ஒரு ஆவரேஜா ஆறு பேர் எடுத்துக்கிட்டா இருபத்தி அஞ்சு பேருக்கு பெனிபிட் ஆகுது நீங்க குடுக்கற ரத்தம் அதாவது இன்டெரக்டா ஒரு இன்டெரக்ட் இன்டெரக்ட் குட் வில் மாதிரி இன்டெரக்ட் இது அதுக்கு வந்து நம்ம அந்த ரத்தம் கொடுத்துட்டு வரும்போது அந்த உணர்வு இந்த உணர்வை எல்லாம் பெறணும் தான் நான் வேண்டிக்கிறேன் அதாவது நீங்க சொல்றது வந்து உடல் ரீதியாக ஒரு ஐநூறு கேலரிஸ் கம்மியாயிடுது மறுநாள் வாக்கிங் போத்தவங்க வாக்கிங் போன ரெகுலரா சொல்றேன்

அது அதை பெரிய விஷயம் அது வந்து சொல்ல முடியாது அது எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க தொண்ணூத்தி நாலு போது உங்க வயசு என்ன டுவெண்ட்டி போர் சார் டுவெண்டி போர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் தொடர்ந்து இந்த கொரோனா காலத்துல கூட கொஞ்சம் வீட்டுல எல்லா வீட்லயும் இயற்கை தானே இப்ப நானும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அது ஃபேமிலி எங்களது ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தா கூட அந்த கொரோனா பீரியட்ல இருபத்தாறு வருஷம் கூட கூட இருபத்தாறு வருஷம் பண்ணிட்டேன் இந்த கொரோனா டிசம்பர் எண்டு அரசு கே ஹாஸ்பிடல்ல தான் போய் பண்ண அப்ப கூட என்ன அந்த டாக்டர் ரொம்ப பாராட்டினாரு பாராட்டில கொரோனா வாலண்டரி சில பேர் எப்படின்னா அவங்களுக்கு வரணும்

ஒருத்தருக்கு உடம்புனா அவங்க வீட்டுல யாரா போய் அதோட முடிஞ்சுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு பெரிய ஒரு அசம்பாவதம் நடக்குது அந்த டைம்ல போய் பிளட் பேங்க்ல போன் பண்ணி எல்லாரும் வர வச்சு ரத்தம் கொடுத்து அதை பண்ண முடியாது அதுக்கு வாலண்டியரே நம்ம குடுக்கிற ரத்தம் அவங்க ஸ்கிரீன் பண்ணி ரெடியா இருக்கும் இப்ப நம்ம திடீர்னு உடம்பு சரியில்ல ஒருத்தர் போகும்போது டக்குன்னு அதை பிளட் ஏத்த முடியும் நீங்க அதுக்கப்புறம் போனை பண்ணி போன் பண்ணி அவங்க வந்து அவன் ரெடியா இருக்கணும் குடுக்குற அவனுக்கு ஹெல்த் இவ்வளவு பிரச்சனையை பார்த்தா வாலண்டியரே நிறைய பேர் வந்து யாரா கேட்டா அந்த மாத்திக்கணும் அந்த சின்ன தான் இல்ல இப்ப நீங்க ஒரு விளையாட்டு வீரர் சொன்னீங்க டேபிள் டென்னிஸ்ல இப்போ சாதாரண விளையாட்டு வீரர்கள் வந்து உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் போது அவங்க வீட்டுல இருக்கோ அவங்க கோச் கூட என்ன சொல்லுவாங்க நீ பிளட் அடிக்கடி குடுத்தினா உனக்கு வீக் ஆயிடுவேன் உனக்கு ஹீமோ குளோபின் தேவை அப்படின்போது இது இந்த விளையாட்டோட சேர்ந்து எப்படி அது உங்க குடும்பத்துல எப்படி ஒத்துக்கிட்டாங்க கொஞ்சம் அந்த ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் கொடுத்துரு எனக்கு திருமணம் நடந்தது திருமணம் கொஞ்சம் நிறைய நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பிளேட் குடுக்கறது ஏன்னா திருமணம் அதுக்கும் ஒரு அது ஒரு கொஷின் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் சரி கீ அது மாதிரி பண்ணும்போது அப்புறம் நான் வந்து இல்ல கொஞ்சம் ஒய்ஃப் ரொம்ப இந்த இடத்துல என் ஒய்ஃப் லக்ஷ்மி அவங்க சாங் அவங்க ரொம்ப சப்போர்ட் எங்க அண்ணன் எங்க தம்பி பெரிய சப்போர்ட் எங்க அண்ணன் தம்பி பெரிய சப்போர்ட் எங்க ஒய்ஃபு எங்க அண்ணி எல்லாமே ரத்தத்துல அதாவது அண்ணன் தம்பி அப்பா பண்றது வந்து உங்களோட வீட்லயே எங்க குழந்தையில இருந்து இவங்க வெளியில இருந்து வராங்க ரெண்டாவது மனைவிகள் வந்து கணவன் ரத்த இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அண்ணி இருக்காங்க அவங்கதான் எங்களுக்கு ஃபேமிலி ஹெட் எங்க அண்ணி எங்க எங்க ரெண்டாவது நானு எங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் லக்ஷ்மி வந்து ரொம்ப எனக்கு என்ன சொல்ல முடியாது அவங்கன்னா ஏத்துக்கிறது பெரிய விஷயம் ஆமா அது மூணாவது தம்பி ரங்கனா அவங்க ஒய்ஃபும் ஏத்துக்கிறாங்க எல்லாம் அவரும் பண்றாரு எல்லாமே குடும்பமா பண்றோம் கொடுக்கும் முதல்ல ஒரு பிஃபோர் ஆப்டர் மேரேஜ் கொஞ்சம் ஒரு நான் நான் வந்து ஆதாரத்தோட எல்லாமே நான் ஆதாரத்தோட வச்சிருப்பேன் பிளட் குடுக்கறேன் போய் பார்த்து ஒன்னும் ஆகாது எல்லாம் சொல்லி அவங்க ப்ரூஃப் பண்ணும் எல்லாமே நம்ம அறிவியல் ரீதியா எதுவுமே ஆதாரங்களோட சொல்லணும் சொல்லும் போது அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனாங்க அப்புறம் தொடர்ந்து அந்த கொஞ்சம் அந்த ஒரு இது அப்புறம் தொடர்ந்து பண்ண ஆனா அந்த விளையாட்டு வீரர் டேபிள் டென்னிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கேம் அந்த கேமுக்கு நீங்க பிளட் கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால மீறி இது நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஏழு வருஷம் வந்து தொடர்ந்து ரத்தம் கொடுத்து ஒரு சாம்பியனா இருக்கீங்க அதாவது ஒரு டோனாரா ஆமா ஆனா அதே மாதிரி டேபிள் டென்னிஸ்ல கூட நான் கேள்விப்பட்டேன் உங்களை பத்திரிகையில படிச்சேன்

அந்த டோர்னமெண்ட்லேயே குழு போட்டியில் எங்கள் வங்கி உறுப்பினர் நல்லா எனக்கு ஆதரவு கொடுத்து அதுவும் இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி முக்கியமான ஒரு மேட்ச் நாத்திக இன்டர் இன்ஸ்டியூஷன் குழு போட்டி அதில் அதில் என்னுடைய பங்கு முக்கியமானது அந்த போட்டியில் நானும் ஆடி ஜெயிச்சா தான் அந்த டீம் வின் பண்ணும் டீம் வின் பண்ணும் அதுக்கு முன்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பிளட்டு கால் வந்துடுச்சு கேட்குறாங்க கேட்குறாங்க அப்போ வந்து மேட்சும் பார்க்கணும் ஏன்னா குழு போட்டி ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஓகே அப்போ வந்து மேட்சும் சண்டே ஆடணும் சனிக்கிழமை பிளட் அந்த உயிரையும் காப்பாற்றணும் மேட்சும் இம்பார்ட்டன் ஏன்னா அது வந்து முக்கியமான தருணம் அந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணும் அப்போ வந்து எங்க குழு உறுப்பினர் நல்லா அதை கொடுத்தா அந்த முன்னால் போய் பிளட் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் மேட்ச் ஆடி அந்த மேட்சும் ஜெயிச்சோம் இன்டர்ஸ்டியூஷன் அது வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ரெண்டாயிரத்தி ஒன்னு அது பெரிய ஆனால் வந்து என்னுடைய விற்பனைனா விளையாட்டு வீரர்கள்னா நல்லா உடம்பு நல்லா வச்சுக்கும் போது அவங்க நல்லா குருதி ரத்தம் கொடுக்கலாம் நல்லா ஒரு தைரியமாக கொடுக்கலாம் நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கலாம்

உடனே பிளட் பேங்கு இல்லை அந்த டோனஸ் லிஸ்ட்டுக்கு போன் பண்றாங்க ஓகே அதை தவிர்த்துட்டு அந்த குடும்ப உறுப்பினரே இருப்பாங்க இளைஞர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தோ இளைஞர்கள் மகன் மகள் இருப்பாங்க அவங்க பக்கத்து வீட்டில் ரொம்ப பக்கத்து நெஸ்ட் ஹவுஸ் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸ் அவங்கள காண்டக்ட் பண்ணா முதல் முறை உங்க முகத்துக்கோசம் அவங்க வந்து ரத்ததம் பண்ணும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய குடும்ப உறுப்பினர் அவங்க பாதிக்கப்பட்டவங்க மகன் மகளே கொடுக்கலாம் புரியல இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இப்ப நம்ம ரத்தம் வங்கிக்கு நம்ம போன் பண்ணோம்னா ரத்தத்தை ஏற்பாடு பண்றாங்க உடனே நீங்க சொல்ற மாதிரி இந்த ரிலேட்டிவ்ஸோ அல்லது கித்தன் கின் போய் ஆனா அந்த ரத்தத்தை கூட சின்ன தகவல் சார் இப்போ இந்த மெசேஜ் சொல்றேன்னா குடும்ப உறுப்பினர்களும் பண்டத்துக்கு தயாராகணும் அது எக்ஸேஞ்ச் ஆஃபர் தான் ஆஃபர் இப்போ நிறைய வீட்ல என்ன பண்ணா வீட்டுல ஒருத்தர் பாதிச்சு பிளட் பேங்க் போன் பண்ணு அவங்க டோனர் லிஸ்டுக்கு கால் பண்றாங்க அது இது ரத்தம் வந்து எல்லாத்திலும் கிடைக்கும் நம்ம வீட்டுல குடும்ப உறுப்பினர்களே ரத்தம் இருக்கும்

அஹ் ஊட்ட சத்துக்கள் சத்துக்கள் இல்ல இல்ல வாழ்வியல் முறை கேட்கலாம் எவரும் யாரு மாதிரி எப்படிப்பட்டவர்கள் ரத்தம் கொடுக்கலாம்

இந்த மது அருந்தி இருக்க கூடாது சிகரெட் பிடிக்கிற பழக்கங்கள் இந்த கெட்ட பழக்கங்கள் இருக்க கூடாது நல்ல வந்து ஒரு அழகான வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கை நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறவங்க நார்மல் ஹியூமன் பீங் யாரும் ஒன்றும் கொடுக்கலாம் சார் கண்டிப்பா சார் இதுக்கு ஒன்றும் தயக்கம் காட்டுது தயக்கமே இல்ல இதுல வந்து இப்ப இந்த டோனர்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் நிறைய குரூப்ஸ் இருக்கு இப்ப அதுல வந்து சொல்றாங்க யூனிவர்சல் பிளட் டோனர் வார்த்தைகள் இருக்கு ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் எல்லாம் சொல்றாங்க இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்றாங்க அது 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 எந்த குரூப் சார்

பண்ணும்போது உங்களுக்கு இந்தியா வந்து என்னுடைய ஆசை வந்து பிளட் டெபிசிட்டே இருக்கக்கூடாது எல்லாமே வந்து தொடர்ந்து ஒரு கடமை சார் இப்ப ஓட்டு போடுற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கணும் சார் உடம்புக்கு நல்லது நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும் அங்க பிளட் பேங்க் ரொம்ப அற்புதமா செயல்படுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் கூட நல்ல அந்த டிஸ்போசபிள் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து சென் இங்க நீங்க கொடுத்துட்டு வந்து ஃபுல்லா இளமையா இருப்பீங்க அதை வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் பண்றதுல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்னா உங்க இளமையா இருக்க ரகசியம் என்ன கேட்டீங்கன்னா குறு ரத்தம் கொடுக்கறதுனா உங்களுக்கு இளமையாகும் அங்க பிளட் பேங்க் போயிட்டு வரும்போது அவங்க நல்லா நல்லா பண்றாங்க பிளட் பேங்க் அந்த டாக்டர்ஸ் நர்ஸ்னா புது இன்ஜெக்ஷன் எடுத்து டிஸ்போசபிள்

சொன்னீங்க அதாவது ராணுவத்துல சேர்றமோ இல்லையோ ஆனா ஒவ்வொருவரும் உடலை பேணி காத்து உடலை நல்லா போற்றி அதன் மூலம் மற்றவருக்கு உயிரை காப்பாற்றுகின்ற முயற்சியில் இருக்கணும் இதுதான் உங்களுடைய மெசேஜ் நீங்களே எழுதி வச்சிருக்கீங்க உங்க பிரதர்ஸ் குடும்பம் கொடுத்திருக்காங்க உங்க அப்பாவுடைய உடலயே வந்து இந்த கடைசி யாத்திரை இல்லாம அவரை வந்து ஒரு மட்ட சமூகத்துக்காக கொடுத்திருக்கீங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சி அவங்களுக்கு ஆராய்ச்சிக்கு உதவுது அது கூட ஒரு தியாகம் தான் இன்னைக்கு கூட அவர் கண்ணை பாத்துன்னு இருக்காரு வாட்ஸ்அப் பார்த்தன்னு யாரோ ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் வாட்ஸ்அப்ல இருக்காரு அவர் இறக்கல இன்னும் இறக்கல இன்னும் இருக்காரு ஒரு எங்க அண்ணதா வீட்ல அவர் இறந்ததா போட மாட்டாரு ரெண்டு 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 பேரு உங்க அப்பாவ பாத்துகிட்டு பாத்துன்னு இருக்காரு இன்னைக்கும் அவர் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் பாத்துன்னு இருக்கா கண்கள கண்கள் மூலம் பாத்துகிட்டு பாத்துன்னு இருக்காரு வெரி குட் ரொம்ப மகிழ்ச்சி சார் அதாவது நீங்க இந்த ரத்த தான உங்கள் பயணத்துல இந்த இருபத்தி ஆண்டு காலம்ன்றது வந்து இது நீங்க வந்து எப்படி பல தலை பல பேர் முக்கியஸ்தர்களை சந்திச்சிருப்பீங்க பல பேருடைய பாராட்டுகளை பெற்றிருப்பீங்க அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத மனிதர்கள் யார யாரும் சந்திச்சிருக்கீங்க இது நிறைய நிறைய பேர் ஜென்ரலா கேட்பாங்க எதுக்கு பெரிய பேர் தலையிறப்பா ஏன்னா இது ஒரு மெசேஜ் அவங்க சொன்னா இன்னும் ரீச் ஆகும் இப்ப போய் நிறைய தலைவர்களை இது ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ண மத்த நம்மளுக்கு எந்த இதுவும் இல்ல பெரிய பெரிய டாக்டர் சாந்தா மேடம் கேன்சர் இன்ஸ்டியூட் அவங்க தியாகமே பண்ணிட்டாங்க அந்த கேன்சர் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தா இருபத்தஞ்சாவது வருடம் அது என்னுடைய ரத்த குருதி குறை வந்து இருபத்தஞ்சாவது வருடம் அதாவது இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் இப்போ நம்ம சமீபத்தில் ஏறினோம் ஆமாம் சார் அந்த மேடம் வந்து டுவெண்ட்டி இயர் நான் எங்க பண்றது யோசிச்சேன் ஓகே அப்போ வந்து என் குடும்பம் இங்கே பண்ணலாம் நான் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பண்ணணும் நிறைய பேர் கேன்சர் இன்ஸ்டியூட் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் பிளட் குடும்பத்தோட போனோம்

டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை சொன்ன ஒரு மாமனிதர் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சு இது எல்லாமே அவங்களை சந்திக்கும் போது நான் ரத்த கொடையால சொல்லும் போது அது ஒரு அடுத்த ஸ்டேட்ல மத்த ஸ்டேட்லயும் கர்நாடகா ஒரு விளையாட்டு போட்டிக்கு இன்டர் பேங்க் டோர்னமெண்ட் நடக்கும் போது அந்த டைம்ல போய் அங்க அப்பாயின் வாங்கி கர்நாடக முதல்வரா அந்த எஸ் எம் கிருஷ்ணன் கிருஷ்ணா பாதா அப்புறம் மத்திய மந்திரி அந்த வாய்ப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ண அவர் சந்திச்சேன் இப்போ ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லீங்களா ஆமா ஆமா பிஜேபியில ஈலகணேசன் எல்லா அரசு எல்லா தலைவர்களும் அதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு

விபத்துக்கும் கன்வின்ஸ் பண்ணி நீங்களும் குடுக்கறது அந்த ஓல் குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு அது முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்றோம் உங்கள நன்றி சார் உங்களை விட அவங்களுக்கு தான் நன்றி சொல்றேன் நிறைய வெற்றியாளர்கள் வெற்றி பெறுது அவங்களால தான் அவங்க முயற்சி பர்ஸ்ட் ஆ இருந்தாலும் எடுத்துக்க முடியாது உங்க பின்னால இருக்கிற குடும்பம் தான் இப்போ நீங்க இந்த வேக்சினேஷன் இப்போ வந்து ஒரு நிமிஷம் வரும் சார் அந்த குடும்பம் உறுப்பினர் தாண்டி எனக்கு விளையாட்டு துறையில ரொம்ப நண்பர்கள் அவங்களும் எனக்கு நிறைய உதவி பண்ண நான் ஒர்க் பண்ண சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பெரிய பெரிய மேனேஜர்ஸ் ஏன்னா திடீர்னு பிளட் கொடுக்க வேண்டியது இருக்கும் போக இருக்கும் அவங்க டாப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணி இல்ல அவங்க பண்ணலன்னா அவங்களால முடியாது இல்ல பட் அவர்களுக்கு தான் பெருமை அந்த வங்கிக்கு பெருமை நீங்க உங்களை வந்து அவங்க ஸ்டாஃப வச்சுக்கிறது வந்து வங்கிக்கு பெருமை அந்த செய்தியில வரும்போது சென்ட்ரல் பேங்கினுடைய ஊழியர் தான் போடுவாங்க அவங்களுக்கு கூட அது இந்த டைம்ல நான் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டாப் மேனேஜ்மெண்ட் எங்க தொழிற்சங்க தலைவர்கள் எனக்கு அப்பாற்பட்டு டேபிள் டென்னிஸ் விளையாட்டுல நண்பர்கள் சொந்த இவங்களுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி கூறேன் இது ஒரு வாய்ப்பு சப்போர்ட் பண்ணிருக்காங்க நல்ல அருமையா சொன்னீங்க இந்த நிகழ்ச்சினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டு நிமிடங்களுக்கு குறைவாக தான் இருக்கிறது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வேக்சினேஷன் இந்த தடுப்பூசியை பத்தி சொல்லுங்களேன் நீங்க ஒரு டோனரா இருக்கீங்க இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்தியா சொல்லுங்க நான் ரெண்டு தடுப்பூசியும் போட்டுட்டேன் தடுப்பூசி தான் நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் அது வந்து நம்ம எல்லாருமே இத வந்து கவர்மெண்ட் நிறைய பண்றாங்க அரசாங்கம் நிறைய பண்ண நம்ம வந்து இது ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணி நம்மளே வாலண்டரா போய் தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது வேற என்ன கடைசி என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைவா நீங்க வந்து இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப வந்து ஊர் கூடி நம்ம ஊர் கூடி

நாள்தோறும் அறிவியல் செய்திகளை பரப்ப வேண்டியது அவர்களை கடமையா கொண்டு செய்யணும் இதுதான் அறிவியல்தான் நம்ம வாழ வைக்கும் தடுப்பூசியும் அறிவியல் தான் அறிவியலை நோக்கி நாம் பயணிப்போம் வெரி குட் வெரி குட் நன்றி சார் நேர்கள் சார்பாக இவ்வளவு நேரம் வந்து ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு ரொம்ப அருமையா சாதாரண சிரிச்சுட்டு உட்காந்து ரொம்ப எளிமையா இருக்கீங்க நேர்கள் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பொதிகையினுடைய நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நேர்களே திரு ஆர் எத்திராசன் அவர்கள் இவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம இருபத்தி ஏழு வருடம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல ரத்த தானம் வருஷத்து ரெண்டு தடவை கொடுப்பார் இன்னைக்கெல்லாம் கொடுக்குறதுக்கே தயங்க நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே பயப்படுறோம் இந்த கொரோனா காலத்துல கூட அவர் ரத்த தானம் செஞ்சிருக்காரு அவரை பார்த்து விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் ஒரு கடமையாக ஏற்று செய்ய வேண்டும் இது நாம செய்கின்ற தானமோ ஒரு பெரிய தியாகம் என்று நினைக்காமல் அதை ஒரு கடமையாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவர் வந்து இவர மாதிரி ஆட்களை தான் மிகப்பெரிய ஒரு தெய்வம் நம்ம நடமாடுகின்ற தெய்வங்களை எல்லாம் பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு பெருமைக்குரியவர் உங்கள் சார்பாக அவரை நான் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த மக்கள் மேல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்